அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து இயக்கப்படும் சென்னை எக்மோர் நாகர்கோயில் வந்தே பாரத் விரைவு ரயில் பற்றிய முழு விவரங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது எந்தெந்த நிலையங்களில் நின்று செல்லும், நிலைய வாரியாக கட்டண விவரம் மற்றும் பயண அட்டவணை போன்றவற்றை விரிவாக பார்க்கலாம். சென்னை எக்மோரிலிருந்து நாகர்கோயில் செல்லும் வண்டி எண் 20627. மறுமார்க்கத்தில் நாகர்கோயிலிருந்து செல்லை எக்மோருக்கு வந்தடையும் வண்டி எண் 20628. இது வழக்கமான நாட்களில் காலை 5 மணிக்கு சென்னை எக்மோரிலிருந்து புறப்பட்டு மதியம் 1:50 மணிக்கு நாகர்கோயிலை சென்றடையும். மொத்தம் 724 கிலோமீட்டர் தொலைவை சுமார் 9 மணி நேரத்தில் இது கடக்கும். அதே போலவே நாகர்கோயில் ரயில் நிலையத்தில் மதியம் 2:20 மணிக்கு புறப்பட்டு இரவு 11 மணிக்கு சென்னை எக்மோரை அடையும். வழக்கமாக சென்னையிலிருந்து நாகர்கோயில் செல்ல பெரும்பாலான விரைவு ரயில்கள் சுமார் 11 முதல் 12 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். புதன்கிழமை தவிர்த்து வாரத்தின் மற்ற 6 நாட்களிலும் இந்த ரயில் இயங்கும். இந்த ரயில் சென்னை எக்மோரிலிருந்து தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி ஆகிய 7 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த வந்தே பாரத் ரயில்களில் உள்ள சிறப்பு அம்சங்களை பற்றி இந்திய ரயில்வே தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இதில் நவீன தொழில்நுட்பமும் GPS அடிப்படையிலான தகவல் அமைப்பு, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் சிறப்பு அம்சங்களுடைய இருக்கைகள் மற்றும் கழிவறைகள் ஆகிய வசதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரயில் ஓட்டுநர் மற்றும் பாதுகாவலர்களுடன் பயணிகள் பேசுவதற்கான வசதி, நீண்ட நேர பயணத்திற்கு ஏற்றவாறு இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அவசரகால மின்விளக்கு இருக்கின்றது, 4 அவசரகால ஜன்னல்கள் மற்றும் வேறு இடத்தில் உள்ளவருடன் பேசுவதற்கான வசதி கொண்ட டாக் பேக் யூனிட் இருக்குது. இந்த வந்தே பாரத் ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகின்றது. ரயில்கள் மோதிக்கொள்வதை தடுக்கும் கவாச் தொழில்நுட்பத்துடன் கூடிய அமைப்பு, 360 டிகிரி கோணத்தில் சுழலும் வகையிலான இருக்கைகள் உள்ளிட்ட வசதிகள் இந்த ரயிலில் இருக்கிறதா தன ரயில்வே துறை தெரிவித்திருக்கின்றது. இனி நிலைய வாரியாக விரிவான பயண அட்டவணை மற்றும் டிக்கெட் விலை விவரங்களை பார்க்கலாம். சென்னை எக்மோர் நாகர்கோயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 20627, அதாவது ட்ரெயின் நம்பர் 20627, சென்னை எக்மோர் நாகர்கோயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோரிலிருந்து அதிகாலை 5 மணிக்கு கிளம்புகின்றது. தாம்பரம் 5:23 சென்றடையும். 5:25 தாம்பரத்திலிருந்து கிளம்புகின்றது. விழுப்புரம் 6:52 சென்றடையும். 6:55 விழுப்புரத்திலிருந்து கிளம்பும். திருச்சிராப்பள்ளிக்கு காலை 8:55 சென்று சேரும். 9 மணிக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து கிளம்பும். திண்டுக்கல்லுக்கு காலை 9:53 சென்றடையும். 9:55 அங்கிருந்து கிளம்பும். மதுரைக்கு காலை 10:38 சென்றடைந்து 10:40 அங்கிருந்து கிளம்பும். கோவில்பட்டிக்கு 11:35 சென்றடைந்து 11:37 அங்கிருந்து கிளம்பும். திருநெல்வேலிக்கு மதியம் 12:30 சென்று 12:32 கிளம்பும். திருநெல்வேலியிலிருந்து 12:32 கிளம்பி நாகர்கோயில் 13:50 சென்றடையும். அதாவது மதியம் 1:50 சென்றடையும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அதிகாலை சென்னை எக்மோரில் டீ சாப்பிட்டுவிட்டு மதிய உணவிற்கு திருநெல்வேலி அல்லது நாகர்கோயில் சென்று சேரலாம். மறுமார்க்கத்தில் இயக்கப்படும் வண்டி எண் 20628, நாகர்கோயிலிருந்து சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நாகர்கோயில் மதியம் 14:20 அதாவது 2:20 கிளம்பும். திருநெல்வேலி 3:18 வந்தடையும். 3:20 அங்கிருந்து கிளம்பும். கோவில்பட்டி 3:58 வந்தடையும். 4 மணிக்கு அங்கிருந்து கிளம்பும். மதுரை 5:03 வந்து சேரும். 5:05 மதுரையிலிருந்து கிளம்பும். திண்டுக்கல் 5:48 வந்து சேரும். 5:50 கிளம்பும். திருச்சிராப்பள்ளி 6:45 வந்து சேரும். மாலை 6:45 வந்து சேரும். மாலை 6:50 திருச்சிராப்பள்ளியிலிருந்து கிளம்பும். விழுப்புரம் இரவு 8:53 வந்து சேரும். 8:55 விழுப்புரத்திலிருந்து கிளம்பும். தாம்பரம் 10:28 வந்து சேரும். 10:30 தாம்பரத்திலிருந்து கிளம்பும். சென்னை எக்மோருக்கு இரவு 11 மணிக்கு வந்து சேரும்.
நீ நிலையம் வாரியாக வகுப்பு வாரியாக கட்டண விவரங்களை விரிவாக பார்க்கலாம். சென்னை எக்மூர் நாகர்கோயில் வந்தே பாரத் கட்டண விவரம். எழுமூரிலிருந்து தாம்பரம் செல்வதற்கு சேர் கார் என்றால் ரூபாய் 380, எக்ஸிகியூட்டிவ் சேர் காரில் 705 ரூபாய். எழுமூரிலிருந்து விழுப்புரம் செல்வதற்கு சேர் கார் 545, எக்ஸிகியூட்டிவ் 1055. எழும்பூரிலிருந்து திருச்சி செல்வதற்கு சேர் கார் 955, எக்ஸிகியூட்டிவ் 1790. எழும்பூரிலிருந்து திண்டுக்கல் செல்வதற்கு சேர் கார் 1105, எக்ஸிகியூட்டிவ் 2110. எழும்பூரிலிருந்து மதுரை செல்வதற்கு சேர் கார் 1200, எக்ஸிகியூட்டிவ் 2295. எழும்பூரிலிருந்து கோவில்பட்டி செல்வதற்கு சேர் கார் 1350, எக்ஸிகியூட்டிவ் 2620. எழும்பூரிலிருந்து நெல்லை செல்வதற்கு சேர் கார் 1665, எக்ஸிகியூட்டிவ் 3055. எழும்பூரிலிருந்து நாகர்கோயில் செல்வதற்கு 1760 சேர் காருக்கு, எக்ஸிகியூட்டிவ்க்கு 3240. இந்த கட்டணம் வந்து உணவுக்கும் சேர்த்து தான். உணவு இல்லாமல் சேர் காரில் 310 ரூபாய் குறையும், எக்ஸிகியூட்டிவ் சேர் காருக்கு 440 ரூபாய் குறையும். உணவு தேவையில்லைன்னா குறையும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இது வந்து அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பகல் நேர ரயில் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆன்மீக பயணம் மேற்கொள்பவர்களுக்கும் சுற்றுலாக்கள் செல்பவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிப்பதற்கும், திருநெல்வேலி காந்திமதி அம்மனை தரிசிப்பதற்கும், கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசிப்பதற்கும் மிகவும் ஏற்ற பகல் நேர ரயில் இது. கொடைக்கானல் போன்ற சுற்றுலாத்தலங்களுக்கு செல்பவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.